ஆழ்ந்த உறக்கம் வந்து தெளிந்த பரம ஞான பரம சௌக்கிய பரம ஐஸ்வர்ய பரமமான நிலை. பரம பரமனால மேலான அர்த்தம், சுப்ரீம் அர்த்தம். பரம்னா மேல், இகம்னா கீழ், இவைகள் அர்த்தம். இவைகள் வந்து அதனுடைய மேஜிக்கில் வருதே தவிர அது கண்ணியமாக இதுக்கு இருப்பு இல்லை. இருப்பு இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் இடத்தில் நானே இல்லை, எண்ணத்தில் எண்ணம் இல்லை, எண்ணுபவனிடத்தில் எண்ணுபவனே இல்லை, யோசிப்பவனிடத்தில் யோசனை இல்லை, யோசனை இல்லை, பிரச்சனையில் பிரச்சனை இல்லை. இது டைஜஸ்ட் பண்ணுறதே கஷ்டம். ஏன் டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா புத்தி அழுக்குப்படிந்தது. ஆணவ மலம், மாயை மலம், கர்ம மலங்கள்னு சொல்லப்படுற ஆணவம் அப்படின்னாலே தொடர்ந்து அடுத்த செகண்ட் இருக்கும் நான்பாவம். ஒரு குழந்தை துரு 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 துருன்னு விஷமம் பண்றதுக்கு புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அது பொருட்களோடையும் பொம்மைகளோடையும் தன் உடம்பையும் ஒரு விளையாட்டுப் பொருளாக்கி அப்படியே வெளிநாட்டுமா அப்படியே சுத்திக்கிட்டு. பெரியவங்க வந்து இதையே வந்து என்ன பண்றாங்க, என்னை என்னால் என்னோடு, எனக்கு என்னுடன், என்னை என்னில், அந்த குரூப்புக்கு வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் நம்மளுடைய அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் போய் டெபாசிட் ஆயிருக்கு. இந்த அறிதல் தெரிதல் புரிதல்லாம் அழுக்கு மலம். இட்ஸ் நாட் ஒர்த் திங்கிங் அபவுட் எனி திங் பிகாஸ் திங்கர் இம்செல்ஃப் இஸ் எ ஃபேக் ஃபால்ஸ் பொய் பொய் பொய்ன்னு ஏன் சொல்றோம். அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆழ்ந்த உறக்கம். நீங்க ஒன்றும் போய் அடைய வேண்டாம், ஆன்ம ஞானம்லாம் அடைய வேண்டாம். அடையப்பட்ட ஸ்தலம் கடந்து உள்ள இருக்குன்றதுனால தான் கடவுள்னா உள்ள கிடப்பா. இதுதான்ப்பா பிரச்சனையே, மனிதனுக்கு பிரச்சனையே இந்த உள்ள இருக்கிற மூணு. அகந்தையால் ஏற்படுகின்ற அகந்தையே திரை உலகம், அகந்தையே உலகத்திரை, அகந்தையே உலக காட்சிகள், அகந்தையே அதில் ஈடுபடுபவன், வாழ்பவன், செய்பவன், கழிப்பவன், தேடுபவன். ஆன்மீகம் தேடுறது கூட பைத்திகார். நனவு நிலையில நீங்க ஏதாவது ஒரு தனியா ஒரு பிராக்டிஸ் ஆன்மீகம் தனியா நானுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா விஷமம் பண்ற குழந்தை கிட்ட கொடுத்த மாதிரி அர்த்தம். அது கூட ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்ன, உதிக்கிற இடத்துல நெல்லு, உதிக்கிற இடம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாஸ்ட் உன் மூலமா வெளில வருது. மனித பிறவி தெரிஞ்சுக்க வேண்டியதே பிரபஞ்சம் பெருசா சுத்திக்கிட்டு இருக்கு, 14 பில்லியன் லைட் இயர்ஸா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல பல அறிவுகளை கடந்து வந்திருக்கான், அவன் பல ஸ்டேஷன்ஸை கடந்து வந்திருக்கான். இங்கேருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் போறோம் வச்சுங்க, அவ்வளோ சவுத் இந்தியாவுடைய கார்னர், இந்தியன் ஓஷன் முக்கு, 3 ஓஷன் வந்து சந்திக்குது, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், 3. அந்த மொனா டு டாப் நார்த் ஹிமாலயாஸ் அடிவாரம் அங்கே போறோம், சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு ஒன்று ஒன்றா கடந்து போகிறோம்ல, டிகிரி டிகிரியாக கடந்து போகிறோம். இங்கே வந்து ஹாட்டில் ஆரம்பித்த கிளைமேட்டு கிட்டத்தட்ட சம்வேர் அரௌண்ட் 14 டிகிரிஸோ 12 டிகிரிஸோ இதுலேருந்து, ஈக்வேட்டர்லேருந்து லேட்டிடியூட்லேருந்து அங்கே லேட்டிடியூட் எங்கேயோ பார்த்தீங்கன்னா 20 டிகிரி 22 டிகிரி 64 டிகிரி ஆகிடும் எங்கள் காஷ்மீர் போகும்போது. அதனால தான் சில்னஸ்ஸு ரெண்டு வந்து சில்னஸ் கிளைமேட்டுக்கு எதை அஃபெக்ட் பண்ணுது, ஒன்று வந்து ஹைட் ஆஃப் த டெரைன், ஆல்டிடியூட் ஆஃப் த டெரைன், த அனதர் திங் இஸ் ஹவு ஃபார் இட் இஸ் அவே ஃப்ரம் ஈக்வட்டர். நம்ம ஈக்வட்டருக்கு பக்கத்தில் இருக்கும் சென்னை, இன்னும் கேப் காமரின்லாம் கொளுத்தும் வெயில், காத்தால 7 மணி சூரியனே அங்கேயே தான் உதயம், அங்கேயே தான் அஸ்தமனம் வர, ரெண்டு ஃபுல் டிராவல் அங்கே தான் நடக்குது. கீழே ஈக்வட்டர் கல்ஃபில் சென்டரில் போகுது, 0 டிகிரி ஈக்வட்டர் இல்லையா. ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுற மாதிரி இங்கே இந்த 3 மலங்கள் வந்து சீதோஷ்ணம் போல ஜீவனுக்கு அடிப்படையாக இருப்பது ஆணவ மலம், நான் அப்படியே பிடிச்சு. சரி, அதனோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவைகள்னு சொல்லப்படுற நானுடைய இவைகள். நானுடைய இவைகள் என்ன, என்னை என்னால் என்னோடு. அந்த என்னையில் வந்து அவன் உடம்பளவா என்னை சேர்ந்தவங்க, என்னால் முடியக்கூடியது, என்னோடு இணைந்திருந்தால், என்னுடன் வந்தால் எனக்குத்தான் தெரியும், என்னுடைய இவைகள் இந்த பரந்த பூமி, என்னுடைய அறிவு, இதெல்லாம் மலம்.